அபுதர்தர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருவுளமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹு மலி அலா சைதுனா மஹமதின் நவீலும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் நிகழ்ந்த போர் நடவடிக்கைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் காபா போர் தூக்கரத் அல்லது காபா போர் நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களின் சினை உள்ள ஒட்டகங்களை ஃபசரா கிளையினர் கொள்ளை அடித்துச் சென்றனர் அவர்களை விரட்டி பிடிப்பதற்காக நபி சொல்லல்லா அலிவாசல்லாம் அவர்கள் புறப்பட்டார்கள் ஹிதிரி ஆறாம் ஆண்டு நடந்த ஹுதைபியா ஒப்பந்தம் மேலும் ஹிதிரி ஏழாம் ஆண்டு நடந்த ஹைபர் போர் ஆகிய இரண்டுக்கும் இடையில் நடந்த சம்பவம்தான் இந்த தூக்கரத் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இலஹி அவர்கள் இந்த போரை பற்றி குறிப்பிடும்போது ஹைபர் போருக்கு மூன்று மாதங்களுக்கு முன் இது நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் இலஹி அவர்களும் சலமாயிபுனு அக்பாவின் மூலம் அறிவிக்கும் ஹதீஸின் ஆதாரத்துடன் இவ்வாறே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பு நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் அது சரியல்ல மாறாக இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் கூறியிருப்பதுதான் மிகவும் ஆதாரபூர்வமானது இந்த போரின் முக்கிய வீரரான சலமாய் புனு அக்வார் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த போரை பற்றி கூறுவதாவது நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சினை ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக அதன் மேய்ப்பாளருடன் தனது அடிமை ரபாகாவையும் அனுப்பி வைத்தார்கள் அபு தல்ஹாவின் குதிரையில் நானும் ரபாகாவுடன் சென்றேன் மறுநாள் காலையில் பசாரா கிளையைச் சேர்ந்த அப்து ரஹ்மான் என்பவன் அனைத்து ஒட்டகங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டதுடன் அதனை மேய்த்து கொண்டிருந்தவரையும் கொன்றுவிட்டான் இதை பார்த்த நான் உடனே இந்த குதிரையை அபு தல்ஹாவிடம் கொடுத்துவிட்டு நபி சொல்லலாஹு அலிவசல்லாம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து விடு என்று ரபாஹாவிற்கு கூறினேன் பிறகு அங்கிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி மதீனாவை நோக்கி யா சபாஹா என்று மூன்று முறை சப்தமிட்டேன் அதற்கு பின் அங்கிருந்து கொள்ளையர்களை அம்பால் எறிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன் இந்தா கொள் நான் அக்வைன் மைந்தன் இன்று தாய்ப்பால் குடித்தோர் நாள் அல்லது அற்பர்கள் ஓடும் நாள் என்று கவிதை பாடியவாறே அவர்களை நான் தாக்கினேன் அல்லாவின் மீது சத்தியமாக நான் அம்பறிந்து கொண்டே அவர்களை தப்பித்து முன்னேறுவதிலிருந்து தடுத்து கொண்டிருந்தேன் அவர்களில் ஒரு வீரன் என்னை நோக்கி திரும்பி வந்ததால் நான் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டு அம்பைது அவனை காயப்படுத்துவேன் இதே நிலையில் அவர்கள் மலைகளுக்கிடையில் உள்ள ஒரு நெருக்கமான பாதையில் சென்றார்கள் நான் மலையின் மீது ஏறி அவர்களை கற்களால் எறிந்தேன் ஒட்டகங்களை ஒவ்வொன்றாக அனைத்தையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் மேலும் நான் அவர்களை கற்களால் எறிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன் தங்களது சுமைகளின் பளுவை குறைப்பதற்காக முப்பதுக்கும் அதிகமான போர்வைகளையும் ஈட்டிகளையும் கீழே போட்டுவிட்டு ஓடினார்கள் நான் அவர்கள் விட்டுச்சென்ற சென்ற பொருட்களை ஒன்று சேர்த்து அவற்றின் மீது சில கற்களை வைத்தேன் பிறகு நபியவர்களும் நபைத் தோழர்களும் தெரிந்து கொள்வதற்காக அதில் அடையாளமிட்டுவிட்டு எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றேன் அவர்கள் ஒரு மலை கணவாயின் குறுகளான இடத்திற்கு சென்று மதிய உணவு சாப்பிட ஆரம்பித்தனர் நான் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கையில் அவர்களை நெய் பார்த்து விட்டார்கள் இருந்து நான்கு நபர்கள் என்னை பிடிக்க மலை மீது ஏறி வந்தார்கள் நான் அவர்களை பார்த்து உங்களுக்கு நான் யாரென்று தெரியுமா நான் தான் சலமா இபுனு அக்வா நான் உங்களில் ஒருவரை கொல்ல நாடினால் நிச்சயம் கொன்றே தீருவேன் ஆனால் உங்களில் எவராலும் என்னை கொள்ள முடியாது என்று கருச்சித்தவுடன் அவர்கள் என் அருகே வர துணிவின்றி திரும்பிவிட்டனர் இந்நிலையில் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நபிசுல்லாஹு அலிவாசல்லம் அவர்களின் குதிரை வீரர்கள் தோட்டங்களுக்கிடையே பாய்ந்து வருவதை நான் மலையிலிருந்து பார்த்தேன் அவர்களில் முதலாவதாக அக்ரம் அவரை தொடர்ந்து அபு கதாதா அவரை தொடர்ந்து மிக்தாதி அஸ்வத் அலி அல்லாஹான்ஹுமா ஆகியோர் வந்து சேர்ந்தனர் முதலில் வந்த அக்ரமுக்கும் எதிரி அப்துர் ரஹ்மானுக்கும் சண்டை மூண்டது அப்து ரஹ்மான் அக்ரமை ஈட்டியால் குத்தி கொன்று விட்டான் அதி விரைவில் அங்கு வந்து சேர்ந்த அபு கதாதார் அலி அல்லாஹு அனுகு அப்து ரஹ்மானை ஈட்டியால் கொலை செய்தார் சில வினாடிகளில் நடந்து முடிந்த இந்த காட்சியை பார்த்து பயந்து போன எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினர் நான் அவர்களை பின்தொடர்ந்து ஓடலானேன் இறுதியில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்பு தூக்கரத் என்ற தண்ணீர் உள்ள பள்ளத்தாக்கை நோக்கி தண்ணீர் குடிக்கச் சென்றனர் அவர்கள் மிக தாகித்தவர்களாக இருந்தனர் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க விடாமல் நான் அங்கிருந்தும் அவர்களை விரட்டினேன் இந்நிலையில் நபியவர்களும் அவர்களது படையும் இஷா நேரத்தில் என்னை வந்தடைந்தனர் நான் அல்லாவின் தூதரே இந்த கூட்டத்தினர் மிகுந்த தாகித்தவர்களாக இருக்கின்றனர் என்னுடன் நூறு வீரர்களை அனுப்புங்கள் நான் அவர்களிடம் இருக்கும் குதிரைகள் அனைத்தையும் அவற்றின் கடிவாளங்களுடன் பறித்து கொண்டு அவர்களையும் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உங்களிடம் நிறுத்துகிறேன் என்றேன் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அக்வாவின் மகனே நீ நமது உடைமைகளை பெற்றுக்கொண்டாய் எனவே சற்று கருணை காட்டு என்று கூறிவிட்டு இப்போது அந்த கூட்டத்தினர் ஹத்துமான் கிளைஞரிடம் விருந்து சாப்பிடுகின்றனர் என்று கூறினார்கள் நபியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி விமர்சிக்கும் போது இன்றைய நமது குதிரை வீரர்களில் மிகச்சிறந்தவர் அபு கதாலா நமது காலாட்படைகளில் மிகச்சிறந்தவர் சலாமா என்று கூறினார்கள் நபியவர்கள் அந்த கூட்டத்தினரிடமிருந்து கிடைத்ததை பங்கிடும்போது அதிலிருந்து காலாட்படைக்கு சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு குதிரைப்படையைச் சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு என இரண்டு பங்குகளை எனக்கு கொடுத்தார்கள் நபீ சொல்லாஹ் அலி செல்லம் மதீனாவுக்கு திரும்பிச் செல்லும்போது தனது ஒட்டகை அல்ஃபா மீது தன்னுடன் என்னையும் அமர வைத்துக் கொண்டார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் மதீனாவில் இருந்து புறப்படும் முன் அப்துல்லா இனு மக்தூம் ரலி அல்லாஹான் அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் இந்த போரின் கொடியை மிஹ்தாதிபு அம்ர் அலி அல்லாஹ் அன்மு அவர்களிடம் கொடுத்தார்கள் ஹைபர் போர் ஹிஜ்ரி ஏழு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது ஹைபர் என்ற ஊர் மதினாவில் இருந்து வடக்கில் எண்பது மைல் தொலைவில் கோட்டைகளும் விவசாய நிலங்களும் அதிகம் உள்ள பெரும் நகரமாக முற்காலத்தில் விளங்கியது ஆனால் இன்று அது ஒரு கிராமமாக இருக்கிறது அங்குள்ள காற்றும் நீரும் உடல் நலத்திற்கு சற்றும் ஒவ்வாததாக உள்ளது போருக்கான காரணம் மூன்று பெரிய எதிரிகளில் மிகப்பெரிய மற்றும் அதிக பலம் வாய்ந்த எதிரியான குறைசிகள் விஷயத்தில் ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கைக்கு பின்பு நபியவர்கள் நிம்மதியடைந்து விட்டார்கள் எனவே மற்ற இரண்டு எதிரிகளின் கணக்கை தீர்க்க நாடினார்கள் அப்போதுதான் அந்த பகுதியில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் முழுமையாக நிலவ முடியும் அத்துடன் இரத்தம் சிந்தும் போர்களிலிருந்து முஸ்லிம்கள் ஓய்வு பெற்று இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்க முடியும் சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதற்கும் ஹைபர் நகரம் ஒரு மையமாக விளங்கியதால் நபி சுல்லாஹ் செல்லம் அவர்கள் தங்களது கவனத்தை முதலாவதாக இதன் பக்கம் செலுத்தினார்கள் இந்த நகரவாசிகள் மேற்கூறிய தன்மை உடையவர்கள் என்பதற்கு சில சான்றுகள் ஒன்று இவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைசிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகழ்போர் போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இரண்டாவது முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி கொரைலா யூதர்களை தூண்டிவிட்டவர்கள் மூன்றாவது இஸ்லாமிய சமூகத்துக்குள் தன்னை மறைத்து வாழும் புல்லுருவிகளான நயவஞ்சகர்களுடன் தொடர்பு கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் நான்காவது முஸ்லிம்களின் மூன்றாவது எதிரியான ஹத்பான் மற்றும் கிராம அரபிகளுடன் தொடர்பு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டிவிடுபவர்கள் ஐந்தாவது அவர்களும் முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கான பல தயாரிப்புகளை செய்து வந்தனர் இவ்வாறு பல வழிகளில் முஸ்லிம்களை தொடர் சிரமங்களுக்கு ஆளாகி உள்ளதுடன் நபியை கொலை செய்வதற்கும் ஒரு திட்டத்தையும் தீட்டினார்கள் ஆக இவற்றை சமாளிப்பதற்கு நபியவர்கள் பல படைகளை அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகினார்கள் மேலும் இந்த சதிகாரர்களுக்கு தலையாக விளங்கும் சலாம் இபுனு அபுல் இபுனு ஜாம் ஆகியோரை கொள்வதும் நிர்பந்தமான ஒன்றாயிற்று ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய அளவில் யூதர்களை கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது எனினும் அதை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம் யூதர்களை விட பலமும் பிடிவாதமும் பம்பும் விஷமும் கொண்ட குறைசிகள் முஸ்லிம்களை எதிர்த்து வந்தனர் தற்போது சமாதான உடன்படிக்கையால் குறைசிகளின் எதிர்ப்பும் தாக்குதலுக்கு முடிவுக்கு வந்துவிடவே யூதர்களின் கணக்கை பார்ப்பதற்கான சரியான நேரம் முஸ்லிம்களுக்கு அமைந்தது ஹைபரை நோக்கிச் செல்லுதல் இபுனு இசாக் அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் முடித்து திரும்பிய பின் மதீனாவில் துல்ஹ் மாதம் முழுவதும் முஹர்ரம் மாதத்தில் சில நாட்களும் தங்கிவிட்டு ஹைபரை நோக்கி புறப்பட்டார்கள் திருக்குரான் விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர் பின்வர முறை வசனத்தின் மூலம் அல்லாஹ் வாக்களித்த ஒன்றுதான் ஹைபர் போர் ஏராளமான பொருட்களை போரில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் இதனை உங்களுக்கு அதை சீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான் நாற்பது நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது ஹைபரையும் குறிக்கிறது இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை நயவஞ்சகர்களும் உறுதி குலைந்த நம்பிக்கையாளர்களும் ஹுதேபியாவில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விட்டதால் அவர்கள் விஷயமாக அல்லா நம்பிக்கை பின்வருமாறு கட்டளை பிறப்பித்தான் நபியே முன்னர் போருக்கு உங்களுடன் வராது பின்தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களை அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள் இவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகின்றனர் ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம் இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை நீங்கள்தான் நம் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கூறுவார்கள் நன்றி அவர்களில் சிலரை தவிர மற்றவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆல்கொரால் நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் ஆகவே நபி சொல்லா அலிவாசல்ல அவர்கள் ஹைபருக்கு புறப்பட்ட போது போர் புரிய ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார்கள் ஆகவே ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்த ஆயிரத்து நானூறு தோழர்கள் மட்டும் இந்த போருக்காக புறப்பட்டனர் நபி சொல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மதீனாவில் ஷிஃபா இபுனு உருஃபுதா அல் ஹிஃபார் அலி அன்ஹு என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஆனால் நுமைலா இபுனு அப்துல்லா அல் ஐசி அலி அல்லாஹ் அனு என்பவரை நபி சொல்லலாஹ் அலி வசல்லாம் அவர்கள் பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று இபுனு இசாக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் எனினும் ஆய்வாளர்கள் முந்தைய கூற்றியே மிகச்சரியானது என்கின்றனர் நபி அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்ட பின் அபு ஹுரைரா அலி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று மதீனா வந்தார் சிபாவுடன் சுமகு தொழுதுவிட்டு இருவரும் நிலைமைகளை பரிமாறி கொண்டவுடன் போருக்குச் செல்வதற்கான சாதனங்களை அபு ஹுரைராவுக்கு சிபா அலி அல்லா அவர்கள் தயார் செய்து கொடுத்தார்கள் அதற்கு பின் அபு ஹுரைரா அலி அல்லாஹ் அங்கிருந்து புறப்பட்டு நபி அவர்களுடன் வந்து சேர்ந்தார்கள் அப்போது ஹைபர் போர் முடிவுற்றிருந்தது நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடன் ஆலோசித்து அபு ஹுரைராவுக்கும் அவருடன் வந்த தோழர்களுக்கும் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள் நயவஞ்சகர்கள் யூதர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் மதினாவில் இருந்த நயவஞ்சகர்கள் யூதர்களுக்கு சாதகமாக செயல்பட்டனர் இந்த முனாஃபிக்குகளின் தலைவன் இபுனு உபை ஹைபரில் உள்ள யூதர்களுக்கு பின்வரும் செய்தியை அனுப்பினான் முகம்மது உங்களை நோக்கி வருகிறார் உங்களை தற்காத்து கொள்ள தயாராக இருங்கள் முகம்மதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களது எண்ணிக்கையும் ஆயுதங்களும் அதிகமாக இருக்கின்றன முகம்மதின் கூட்டத்தினரோ மிக சொற்பமாக இருக்கின்றனர் அவர்களிடம் குறைவாகவே ஆயுதங்கள் உள்ளன இந்த செய்தியை தெரிந்து கொண்ட ஹைபர் வாசிகள் கினானா இப்னு அபுல் ஹுஹ் ஹவுதா இப்னு ஹைஸ் ஆகிய இருவரையும் ஹத்மான் கிளையினரிடம் உதவி கேட்டு அனுப்பினர் இந்த ஹத்துபான் கிளையினர் உள்ள யூதர்களின் ஒப்பந்த தோழர்களாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருந்தனர் மேலும் நாங்கள் முஸ்லிம்களை வெற்றி கொண்டால் ஹைபரில் விளைச்சல்களில் சரி பாதியை தருகின்றோம் என்று யூதர்கள் ஹத்துபானியர்களுக்கு வாக்குறுதி அளித்தனர் ஹைபரின் வழியில் நடைபெற்ற சம்பவம் நபியவர்கள் என்ற மலை வழியாக சஹபா சென்று அங்கிருந்து ரஜி பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்கிருந்து ஹத்மான் கிளையினர் வசிக்கும் இடம் ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்தது அப்போது ஹதுமான் கிளைனர் யூதர்களுக்கு உதவிட ஆயத்தமாகி சென்று கொண்டிருந்தனர் வழியில் அவர்கள் கொண்டிருக்கும் போது தங்களது ஊரில் பெரும் ஆரவாரத்தை உணர்ந்தனர் முஸ்லிம்கள் தான் தங்களது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் என்று எண்ணி தங்களது ஊருக்கு திரும்பிவிட்டனர் அதற்குப் பிறகு அவர்கள் ஹைபருக்கு வரவில்லை படக்கி வழிகாட்டி சென்று கொண்டிருந்த இரு வழிகாட்டிகளையும் அழைத்து வடக்கு பக்கமாக ஹைபருக்குள் நுழைவதற்கு மிக பொருத்தமான பாதையை காட்டுமாறு நபி சொல்லல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போதுதான் ஷாம் தேசத்துக்கு தப்பித்துச் செல்லாமல் யூதர்களை தடுக்க முடியும் ஹத்துமான் கிளையினர் யூதர்களுக்கு உதவிட வருவதையும் தடுக்க முடியும் வழிகாட்டிகளில் ஹுசைல் என்ற பெயருடையவர் அல்லாவின் தூதரே நான் உங்களுக்கு அந்த சரியான வழியை காட்டுகின்றேன் என்று கூறி நபியவர்களை அழைத்து சென்றார் இறுதியாக பல பாதைகள் பிரியும் ஓரிடத்தை அடைந்தவுடன் அல்லாவின் தூதரே இந்த எல்லா வழிகளின் மூலமாகவும் நாம் ஹைபருக்கு சென்றடையலாம் எந்த வழியில் நான் உங்களை அழைத்துச் செல்ல என்று கேட்டார் அதற்கு நபியவர்கள் ஒவ்வொரு பாதையின் பெயரையும் எனக்கு கூறு என்றார்கள் அதற்கவர் ஒரு பாதையை குறிப்பிட்டு அதன் பெயர் ஹஜன் சிரமமானது என்றார் நபியவர்கள் அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் அடுத்த பாதையை சுட்டிக்காட்டி அதன் பெயர் ஷாஸ் பிரிந்தது என்றார் அதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் மூன்றாவதாக ஒரு பாதையை காண்பித்து அதன் பெயர் ஹாதிப் உறகு பொறுக்குபவர் என்றார் அதையும் நபி ஸல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் நான்காவதாக அல்லாவின் தூதரை இப்போது நாம் செல்வதற்கு ஒரு வழிதான் மீதம் இருக்கிறது என்று ஹுசைல் கூறினார் நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஓமர் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த வழியின் பெயர் என்ன என்று வினவ அவர் மரகப சந்தோஷமானது வரவேற்கத்தக்கது என்றார் உடனே நபியவர்கள் அந்த பாதையில் அழைத்து செல்லும்படி கூறினார்கள் வழியில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் ஒன்று சலமாய் புனு அக்பார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தோம் ஓரிரவில் எனது சகோதரர் ஆமீரிடம் எங்களுக்கு உமது கவிதைகளை பாடி காட்டலாமே என்று ஒருவர் கேட்டார் ஆமீர் நல்ல திறமையான கவிஞராக இருந்தார் உடனே அவர் தனது வாகனத்திலிருந்து கீழிறங்கி கூட்டத்தினரின் வாகனங்களை அல்லாவே நீ இன்றி நாம் நேர்வழி பெறோம் தர்மம் செய்திலோம் தொழுதிலோம் எங்கள் மீது மன அமைதி இறக்குவாயாக எதிர்கொள்ளும் போது பாதங்களை நிலைநிறுத்துவாயாக இவர்கள் அனிதம் அனீதமிழைக்கின்றார்கள் அவர்கள் குழப்ப நினைத்தால் அதற்கு நாம் அனுமதியோம் அனுமதியோம் என்று பாடினார் நபி நபிசுல்லா அலிவசல்லம் அவர்கள் வாகனங்களை அழைத்து செல்லும் இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஆமீர் இப்னு அக்வா என்று மக்கள் கூறினர் அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் என்று நபி சுல்லாஹ் செல்லம் துவா செய்தார்கள் ஒருவர் அல்லாவின் தூதரே உங்களின் பிரார்த்தனையால் அவருக்கு வீர மரணம் கடமையாகிவிட்டதே அவர் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்தால் எங்களுக்கு பலனாக இருக்குமே என்று கூறினார்கள் அதாவது நபியவர்கள் போரின் போது யாருக்காவது குறிப்பிட்டு பிரார்த்தனை செய்தால் அவர் அந்த போரில் கொல்லப்படுவார் என்பதை மக்கள் அறிந்திருந்தார்கள் அவ்வாறு ஹைபர் போரிலும் நடந்தது இரண்டு ஹைபர் கரையில் உள்ள சஹுபா என்ற இடத்தில் அசர் தொழுகை நடத்தினார்கள் தொழுத பிறகு மக்களிடம் அவர்கள் வைத்திருக்கும் உணவுகளை கொண்டு வரச் சொன்னார்கள் மக்களிடம் மாவை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை அந்த மாவை விரிப்பில் பரப்பி வைத்து நபியவர்களும் தோழர்களும் சாப்பிட்டார்கள் பின்பு மகரிப் தொழுகைக்காக நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தயாரானார்கள் புதிதாக ஒளி செய்யாமல் வாய் மட்டும் கொப்பளித்து விட்டு நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்களும் மக்களும் மகரிப் தொழுகையில் ஈடுபட்டனர் பின்பு அந்த இடத்திலேயே இஷா தொழுகையையும் நிறைவேற்றினார்கள் ஹைபருக்கு அருகில் சென்றவுடன் தங்களது படையை நிறுத்தி நபி சொல்லலா அலி வசல்லாம் அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் யார்லா ஏழு வானங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ளவற்றின் இறைவனே ஏழு பூமிகள் மற்றும் அவற்றுக்கு கீழ் உள்ளவற்றின் இறைவனே ஷைத்தான்கள் மற்றும் அவை வலி கெடுத்தவற்றின் இறைவனே காற்றுகள் மற்றும் அவை வீசி எறிந்தவற்றின் இறைவனே நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள நன்மையையும் உன்னிடம் கேட்கிறோம் நிச்சயமாக இந்த ஊரில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் இருப்பவர்களின் உள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் பிஸ்மில்லாஹ் இந்த ஊருக்குள் நுழைகிறோம் என்று கூறினார்கள் ஹைபரின் எல்லையில் இஸ்லாமிய படை போருக்கு முந்திய இரவு ஹைபருக்கு மிக அருகாமையிலேயே முஸ்லிம்கள் இரவை கழித்தார்கள் எனினும் யூதர்களால் முஸ்லிம்களின் வருகையை தெரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக நம்பியவர்கள் படையை அழைத்துச் செல்வது இரவு நேரமாக இருந்ததால் காலை வரை காத்திருந்து அதிகாலையில் அந்த கூட்டத்தினரை தாக்குவார்கள் அன்றிரவு சுபகு தொழுகையை அதன் நேரம் வந்தவுடன் நல்ல இருட்டாக இருக்கும் போதை நிறைவேற்றிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள் ஹைபர்வாசிகள் வாசிகள் விவசாய சாதனங்களை எடுத்துக்கொண்டு தங்களின் வயல்களுக்கு புறப்பட்டனர் இஸ்லாமிய படைகள் வருவது அவர்களுக்கு தெரியாது கொஞ்ச தூரம் வந்தவுடன் இஸ்லாமிய படையை அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் ஆ முகம்மது வந்துவிட்டார் அல்லாவின் மீது ஆணையாக முகம்மதும் அவரது படையும் வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே ஊருக்குள் ஓடினர் நம்பியவர்கள் அல்லாஹு அக்பர் ஹைபர் நாசமாகிவிட்டது அல்லாஹு அக்பர் ஹைபர் நாசமாகிவிட்டது நாம் ஒரு கூட்டத்தினரின் ஊருக்கு சென்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த கூட்டத்தினரின் அந்த பொழுது மிக கெட்டதாகவே அமையும் என்று கூறினார்கள் ஹைபரின் கோட்டைகள் ஹைபர் இரண்டு பகுதிகளாக இருந்தது ஒரு பகுதியில் ஐந்து கோட்டைகள் இருந்தன மற்றொரு பகுதியில் மூன்று கோட்டைகள் இருந்தன முதல் ஐந்து கோட்டைகள் ஆவன ஒன்று நாத் அடுத்தது சாபிம் நுமாத் அடுத்து ஜுபைர் அடுத்து உபை அடுத்து நிசார் இந்த ஐந்தில் முதல் மூன்று கோட்டைகள் நிதா என்ற இடத்தில் இருக்கின்றன மற்ற இரண்டு கோட்டைகள் ஷக் என்ற இடத்தில் இருக்கின்றன ஹைபரின் மற்றுமொரு பகுதிக்கு ஹதீபா என்று கூறப்படும் அதில் மற்ற மூன்று கோட்டைகளும் இருந்தன அவை ஹமூஸ் வதே சுலாலிம் மேலும் ஹைபரில் இவை அல்லாத பல கோட்டைகளும் இருந்தன ஆனால் அவைகள் மிகச் மிகச்சிறியவையே மேற்கூறப்பட்ட எட்டு கோட்டைகளைப் போன்று அவை மிக பலம் வாய்ந்ததும் இல்லை உறுதிமிக்கதும் இல்லை ஹைபரின் இரண்டு பகுதிகளில் முந்திய தான் மிக கடுமையான போர் நடந்தது மூன்று கோட்டைகளை கொண்ட இரண்டாவது பகுதியில் போர் வீரர்கள் அதிகமாக இருந்தும் சண்டையின்றியே அவை முஸ்லிம்கள் வசம் வந்தன இஸ்லாமிய படை முகாமிடுதல் நபி சொல்லாஹு அலிவாசலாம் அவர்கள் படைக்கு முன் சென்று அந்த படை முகாமிடுவதற்காக ஓர் இடத்தை தேர்வு செய்தார்கள் ஆனால் அல் முந்திர் அலி அல்லாஹு என்ற தோழர் அல்லாவின் தூதரே இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா அல்லது உங்கள் யோசனை கிணங்க தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசம் இல்லை இது எனது யோசனையே என்றார்கள் அவர் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் தங்கியிருக்கும் இடம் இந்நத்தா என்ற கோட்டைக்கு மிகாரிகள் இருக்கிறது ஹைபரின் போர் வீரர்கள் அனைவரும் அதில் இருக்கின்றனர் அவர்கள் நமது செயல் திட்டங்களை தெரிந்து கொள்வார்கள் நம்மால் அவர்களது நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியாது போரின் போது அவர்களது அம்புகள் நாம் இருக்கும் இடம் வரை வரும் ஆனால் நமது அம்புகள் அவர்களை சென்றடையாது இரவிலும் அவர்கள் நம்மை தாக்கக்கூடும் மேலும் இந்த இடம் பேரிச்சம் மரங்களின் மத்தியிலும் தாழ்வாகவும் சதுப்பு நிலமாகவும் இருக்கிறது எனவே எந்தவித இடையூறும் இல்லாத நல்ல இடத்தை நாம் முகாமிடுவதற்கு தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அதுக்கு நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் நீங்கள் நல்ல ஆலோசனை கூறினீர்கள் என்று கூறிவிட்டு வேறொரு இடத்திற்கு தங்கள் முகாமை மாற்றி கொண்டார்கள் போருக்கு தயாராகுதல் வெற்றிக்கான நற்செய்தி கூறுதல் ஹைபருக்குள் நுழையும் முன் இரவு தங்கிய இடத்தில் நிச்சயமாக நான் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன் அவரை அல்லாவும் அவரது தூதரும் விரும்புகின்றார்கள் அல்லாஹ் அவரது கையால் வெற்றி அளிப்பான் என்று நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்களெல்லாம் காலை விடிந்தவுடன் நபியவர்களிடம் ஒன்று கூடினர் ஒவ்வொருவரும் அந்த கொடி தனக்கே கொடுக்கப்பட வேண்டுமென விரும்பினர் ஆனால் நபியவர்கள் அலி இபுன் அபுத் அலிபங்கே என்று கேட்டார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே அவருக்கு கண் வலியாக இருக்கிறது என்றனர் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் அவர் என்னிடம் அழைத்து வாருங்கள் அந்தார்கள் அலி அல்லாஹானு அழைத்து வரப்பட்ட போது அவர் கண்ணில் தனது உமிழ் நீரை தடவி அவருக்காக அல்லாவிடம் வேண்டினார்கள் அல்லாவின் அருளால் முற்றிலும் அவர் குணமடைந்து விட்டார் அவரிடம் கொடியை கொடுத்த போது அவர் அல்லாவின் தூதரே அவர்களும் நம்மை போன்று ஆகும் வரை நான் போர் புரியட்டுமா என்று கேட்டார் அதுக்கு நம்பியவர்கள் நீ நிதானத்துடன் சென்று அவர்களது முற்றத்தில் இறங்கு பின்பு அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடு அவர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி எடுத்துச் சொல் அல்லாவின் மீது ஆணையாக உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை காட்டுவது உமக்கு சிவந்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மேலானதாகும் என்று கூறினார்கள் சஹிகுல் புகாரியில் வந்திருக்கிறது போர் ஆரம்பித்தல் நைம் கோட்டையை வெற்றி கொள்ளுதல் யூதர்கள் முஸ்லிம்கள் படையை பார்த்துவிட்டு தங்களது நகரத்துக்குள் ஓடி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள் எதிரிகளை கண்டவுடன் தடுப்பு நடவடிக்கையிலும் போருக்கான ஆயத்தங்களிலும் ஈடுபடுவது இயற்கைதான் முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்திய முதல் கோட்டை நாயிம் என்ற கோட்டையாகும் இது மர்ஹப் என்ற வீரமிக்க யூத மன்னனின் கோட்டையாகும் ஆகும் ஆயிரம் நபர்களுக்கு சமமானவன் என்று கூறப்பட்டு வந்தது மேலும் இந்த கோட்டையில் யூதர் இராணுவத்தினர் அதிகமாக இருந்தனர் இது இஸ்லாமிய படையை எதிர்ப்பதற்கு வசதியானதாக உறுதியானதாக இருந்தது எனவே பல வகையிலும் ஏற்றமானதாக விளங்கிய இந்த இடத்தில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்த யூதர்கள் முதலில் திட்டமிட்டனர் இந்த கோட்டைக்கு அருகில் அலிர் அவர்கள் முஸ்லிம்களுடன் சென்று யூதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் முஸ்லிம்களின் அழைப்பை யூதர்கள் நிராகரித்துவிட்டு தங்களது மன்னர் மர்ஹபுடன் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்க புறப்பட்டனர் அவன் போர் மைதானத்திற்கு வந்தவுடன் தன்னுடன் தனியாக சண்டையிட யாராவது தயாரா என்று கொக்கரித்தான் சலமாய்புனு அக்வார் அலி அல்லாஹ்வானு அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ஹைபர் வந்தபோது யூதர்களின் அரசன் தனது மாலை ஏந்தியவனாக நானே மர்கம் இது ஹைபருக்கு தெரியும் போர் உக்கிரமானால் நான் ஆயுதம் ஏந்திய வீரன் தீரன் என்று பாடிக்கொண்டு படைக்கு முன்பாக வந்தான் அப்போது அவனை எதிர்த்து போரிட எனது தந்தையின் சகோதரர் ஆமிர் அலி அவர்கள் நான் ஆமிர் ஹைபருக்கு தெரியும் நான் ஏந்தி அஞ்சா நெஞ்சன் என்று பாடிக்கொண்டு முன் வந்தார் இருவரும் சண்டையிட்டதில் மரகபின் வாழ் ஆமிரின் கேடியத்தில் ஆள பதிந்து விட்டது அப்போது ஆமிர் அழியல்லாகும் அனு கேடியத்திற்கு கீழிருந்து அவனை வெட்டுவதற்காக முயன்றபோது போது அவரது வாழ் குட்டியாக இருந்ததால் மரகபின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக இவரது காலில் அது வெட்டிவிட்டது பின்பு அதே காயத்திலேயே அவர் மரணித்து விட்டார் இவரை பற்றி நபி சுல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் தனது இரண்டு வீரர்களையும் ஒன்று சேர்த்தவர்களாக இவருக்கு இரண்டு கூலிகள் உண்டு நிச்சயமாக இவர் உயிரை பொருட்படுத்தாத வீரமிக்க தியாகி ஆவார் இவரை போன்ற வீரமிக்கவர் அரபியர்களில் மிக குறைவானவரே என்று கூறினார்கள் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகியிருக்கிறது இதற்கு பின்பு மர்ஹபு மீண்டும் தன்னுடன் சண்டையிட தனது கவியை பாடிக்கொண்டே முஸ்லீம்களை அழைத்தான் அப்போது அவனுடன் சண்டையிட என் அன்னை எனக்கு சிங்கம் என பெயர் சூட்டினாள் காண அஞ்சும் கானகத்தில் சீறும் சிங்கத்தை போன்றவன் நான் என்று மரக்காலுக்கு பதிலாக ஈட்டியால் அவர்களுக்கு அளந்து கொடுப்பேன் என்று பாடியவராக அலிர் அலி அல்லாஹ் வானு அவர்கள் முன் வந்தார்கள் மரக அலியுடன் மோத அலிர் அலி அல்லாஹ் வானு அவர்கள் அவனது தலையை விட்டார்கள் பின்பு அவன் மூலமாகவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான் அலி அலி அல்லாஹானு அவர்கள் யூதர்களின் கோட்டைக்கு மிகாரியில் சென்றுவிட்ட போது கோட்டையின் மேலிருந்து ஒருவன் நீ யார் என்றான் அதற்கு நான் அலி முனு அபு தாலிப் என்று பதில் கூறினார்கள் அப்போது அந்த யகுதி மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றான் இதற்கு பின்பு மர்கபின் சகோதரன் யாசிரினுடன் சண்டை செய்பவன் யார் என்று கொக்கரித்தவனாக படைக்கு முன் வந்தான் ஜுபைர் அலி அல்லாஹானு அவர்கள் அவனை எதிர்க்க தயாரானார்கள் அதை பார்த்த அன்னாரின் தாயார் சஃபியார் அலி அல்லாஹுவான் அன்ஹா அல்லாவின் தூதரே அவன் எனது மகனை கொன்று விடுவான் என்று கலங்கினார் அதற்கு நபி சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இல்லை உனது மகன்தான் அவனை கொள்வார் என்று கூறினார்கள் அவ்வாறே ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள் இவ்வாறு அன்று முழுவதும் நாயின் கோட்டையை சுற்றி கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருந்தது யூதர்களின் பல தலைவர்கள் கொல்லப்பட்டதால் அவர்களின் வீரம் குறைந்து துவண்டு விட்டார்கள் எனினும் போர் மிக கடுமையாக பல நாட்கள் நீடித்தது இறுதியில் முஸ்லீம்களை எதிர்க்க முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொண்ட யூதர்கள் அந்த கோட்டையிலிருந்து இரகசியமாக வெளியேறி சாப் என்ற கோட்டையில் நுழைந்து கொண்டனர் இறுதியாக முஸ்லிம்கள் நாயும் கோட்டையை தங்களது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள் சாப் கோட்டையை வெற்றி கொள்ளுதல் நாயும் கோட்டைக்கு அடுத்து இந்த கோட்டை மிகவும் பலமுள்ளதாக வலிமை மிக்கதாக இருந்தது அல்ஹபாப் அல் அன்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் தலைமையின் கீழ் இந்த கோட்டையை முஸ்லிம்கள் மூன்று நாட்கள் முற்றுகையிட்டனர் மூன்றாவது நாள் இந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்காக நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்தார்கள் பற்றி இபுனு இசாக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் விவரிக்கிறார்கள் அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த சகம் கிளைனர் நபியவர்களிடம் அல்லாவின் தூதரே நாங்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிவிட்டோம் எங்களது கையில் ஒன்றுமே இல்லை என்று முறையிட்டார்கள் அதாவது தங்களது இயலாமையையும் பசியையும் இவ்வாறு நபியவர்களிடம் வெளிப்படுத்தினார்கள் இந்த தான் கோட்டையை வெற்றி கொள்வதற்காக அனுப்பப்பட்ட படைகளில் முக்கியமாக பங்காற்றியவர்கள் அவர்களின் இந்த கோரிக்கை கிணங்க அல்லாஹ் நிச்சயமாக இவர்களின் நிலைமையை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் அவர்களிடம் எந்தவித ஆற்றலும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்பதையும் நீ நன்கு அறிந்திருக்கிறாய் எனவே ஹைபரின் கோட்டைகளில் அதிக செல்வமும் உணவுப் பொருட்களும் நிறைந்த கோட்டையை வெற்றி கொள்ள இவர்களுக்கு உதவுவாயாக என்று நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் நபி இந்த துவாவுக்கு பின்பு முஸ்லிம்கள் அந்த கோட்டையை நோக்கி புறப்பட்டனர் ஹைபரில் உள்ள கோட்டைகளில் சாப் கோட்டையில் தான் அதிக செல்வங்களும் உணவுகளும் இருந்தன நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி அழைத்துச் சென்றார்கள் இதில் அஸ்லம் கிளையினர் படைக்கு முதல் வரிசையில் இருந்தனர் கோட்டைக்கு வெளியில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான தாக்குதல் மாலை வரை நீடித்தது இறுதியாக சூரியன் மறைவதற்கு சற்று முன்பு அந்த கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டனர் அந்த கோட்டையில் இருந்த மஞ்சனி கருவிகளையும் இந்த காலப்பிரங்கி போன்ற கருவிகளையும் முஸ்லிம்கள் கைப்பற்றினர் இந்த போரில் ஏற்பட்ட கடுமையான பசியின் காரணமாக படையில் இருந்த சில வீரர்கள் கழுதையை அறுத்து சமைப்பதற்கு அடுப்பை மூட்டினர் இதை அறிந்த நபி சுல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் நாட்டு கழுதைகளை அறுக்க வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் ஜுபைர் கோட்டையை வெற்றி கொள்ளுதர் நாயிம் சாப் ஆகிய கோட்டைகளை வெற்றி கொண்டதற்கு பின்பு நதா பகுதியிலிருந்து யூதர்கள் வெளியேறி ஜுபைர் என்ற கோட்டைக்குள் புகுந்து கொண்டனர் இந்த கோட்டை ஒரு மலை உச்சியில் அமைந்திருந்ததுடன் மிக வலிமை மிக்கதாகவும் இருந்தது அந்த மலை மீது குதிரை வீரர்களோ காலாட்படையினரோ ஏறிச் செல்வது சிரமமாக இருந்தது எனவே நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுவதில் ஈடுபட்டார்கள் இந்த முற்றுகை மூன்று நாட்கள் நீடித்தது அப்போது யூதர்களில் ஒருவன் நபி அவர்களிடம் வந்து ஓ அபுல் காசிமே நீங்கள் இவ்வாறு ஒரு மாத காலம் இவர்களை முற்றுகையிட்டாலும் இவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஏனெனில் இந்த பூமிக்கு கீழ் அவர்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் ஊற்றுக்கள் இருக்கின்றன அவர்கள் இரவில் கோட்டைக்குள் இருந்து வெளியேறி தேவையான நீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கோட்டைக்குள் சென்று விடுகின்றனர் எனவே இவர்கள் தண்ணீர் பிடிக்க வருவதை தடுத்தால்தான் மைதானத்தில் உங்களுடன் போர் செய்ய இறங்குவார்கள் என்று ஆலோசனை கூறினார்கள் அவன் யோசனை கிணங்க நம்பியவர்கள் தண்ணீர் எடுக்க வருவதை தடுத்து விட்டார்கள் இதனால் யூதர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடன் கடுமையான யுத்தம் புரிந்தார்கள் போரில் சில முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதுடன் பத்து யூதர்களும் கொல்லப்பட்டார்கள் இறுதியாக முஸ்லீம்கள் கோட்டையை வெற்றி கொண்டனர் உபை கோட்டையை வெற்றி கொள்ளுதல் ஜுபைர் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிறகு அங்கிருந்து யூதர்கள் வெளியேறி உபை கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டனர் இரண்டு யூதர்கள் ஒருவர் பின் ஒருவராக தன்னிடம் சண்டை செய்பவர்கள் யார் என்று மைதானத்தில் இறங்கினர் அவருவரையும் முஸ்லீம் வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள் அதில் இரண்டாவதாக வந்த யகுதியை சிவப்பு தலப்பாகிய உடைய அபு துஜானா என்ற வீரத்தில் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் வெட்டி வீழ்த்தினார் இரண்டாவது வீரனை வெட்டிய பின் அபு துஜானா அலி அவர்கள் கோட்டைக்குள் நுழையும் முயற்சியில் ஈடுபட்டார் அவருடன் முஸ்லிம் வீரர்களும் அதற்காக முயற்சித்தனர் அந்த நேரத்தில் கடுமையான போர் நடைபெற்றது பின்பு அங்கிருந்து யூதர்கள் தப்பித்து நஜார் கோட்டைக்கு சென்றார்கள் பிறகு இந்த உபை கோட்டையும் முஸ்லிம்கள் வசமானது தொடர்ந்து நஜார் கோட்டையை வெற்றி கொள்ளுதல் தொடர்பாக அடுத்த பகுதியில் நாங்கள் பார்ப்போம் அபுதர்தார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் திருவுலமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹு மலி அல்லா சைதுனா மஹமதின் நபி வசல்லிம்